வாங்க வாங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சீரியலுக்கு கண்டென்ட் அனுப்புற மாதிரி இந்த நாப்டாலி ஃபைன் மினிஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நீங்களே கண்டென்ட் அமுச்சு விட்டீங்கன்னு வைங்களே, எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இல்லைங்க, தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருதா? நீங்களும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவீங்க சொல்லுங்க. எனக்காக நான் சொல்லவே கிடையாது, முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் நான் சொன்னேன். என்ன சூப்பரா ஐயா. சரி வாங்க, வழக்கம் போல இன்னைக்கும் ரண கொடூரமான ஃபைன் மினிஸ்டர் கிராஃப்ட தான் எடுத்து வந்திருக்கேன். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. தூங்கும் போது படிப்பு வருதா? சி, படிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வருதா? இனிமே உங்களுக்கு படிப்பே வராத அளவுக்கு. ஐயோ, படிக்கும் போது உங்களுக்கு தூக்கமே வராத அளவுக்கு ஒரு கன்றாவியான ஹேக்க கொண்டு வந்திருக்கேன். பாத்துருவோமா? அதுக்கு தானே வந்தேன். முக்கிய காரணமே அந்த புக்கை படிக்கிறது தானே. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே இவனுங்க. அந்த புக்கையே நாறு நாரா கிழிச்சு அதுக்குள்ள டம்ளரை நுழைச்சி நம்ம மூஞ்சில தண்ணி தெளிச்சு நம்மள தூங்க விடாம பாத்துக்கிறாங்களாம். நான் தூங்கல, நான் தூங்கல, தூங்காத ராஜெல்லாம் தூங்காத தூங்காத. அப்படிங்கறத இவங்க சொல்லி தரப்புறாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாரும் போய் நோட்டு பேனாவை எடுத்து வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி சரி, ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பெட்டி எடுத்துடணுமா? ஓகே. இப்போ மேலே பட்டன் போட்டு ஒட்டிக்கணும், அதை காலில் மாட்டிக்கணும். ஐயோ ஐயோ, இல்லை இப்போ காலுக்கு கீழே துணி இருந்தால் தானே அது அழுக்காகும். இப்போ அது இருந்தால் தானே நீங்கள் போட்டு நடப்பீங்க, அழுக்காகும். ஆமாங்க. அதையே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எப்படி அழுக்காகும் நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஆனா இந்த சிம்பிள் ஆக்கு வெறும் சாக்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்க போடுற செப்பல்ல இருந்து நீங்க போடுற ஷூல இருந்து எல்லாமே தான். எல்லாத்தையுமே கீழே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எதுவுமே அழுக்காகாது, அப்படியே பத்திரமா புதுசா இருக்கும். இவனுங்க பண்றதெல்லாம் பாதி வரைக்கும் பார்க்கும் போது ஏதோ புத்திசாலித்தனமா சொல்லித்தர போறாங்களோ அப்படின்னு இருக்கு. ஆனா மீதியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. புளி தோண்டி போன உள்ள வச்சு புதைச்சிட்டோம்னா சேஃபா இருக்குமாம்ல. நல்லா குழிய தோண்டி அதுக்குள்ள போனை போட்டு புதைச்சிட்டோம்னு வைங்க, போன் பயங்கர சேஃபா இருக்குமா? ஆனா சிம்பிளாக்கு டே, நீ என்ன பண்ணிருக்கலாம்னா போனை குழி தோண்டி புதைச்ச மாதிரி இந்த ஹேக்கையும் நீ குழி தோண்டி புதைச்சிருந்தேன்னு வையேன், நல்லா இருந்திருக்குமா இல்லையா? நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்ல. காமெடியா? ஒழுங்கா ஓடி போயிருச்சு சொல்லிட்டேன், அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த போனோடைய பேக் கேஸ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இருக்கீங்களா? சரி 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 சரி, உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு ஹேக்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன், பாத்துருவோமா? காத அளவு எடுத்து. ஐயோ ஐயோ, இந்த பைத்தியார வயல்கிட்ட மாட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்கு. அதாவது காதையே செஞ்சு காதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. காது என்னாச்சு? இல்ல, ஆல்ரெடி நமக்கு தான் காது இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா அந்த பேக் கேஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா காதுன்னு கேக்குறேன். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல, எப்படியும் அந்த எக்ஸ்ட்ரா காதை கொண்டு போய் நம்ம காதுக்கு மேல பொருத்த முடியாது, ஏன்னா ஸ்பீக்கர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடிதான் இருக்கும், அதைதான் நம்ம காதுல வச்சிருப்போம். இதனால இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன் பேசும்போது கூட எனக்கு காது தெரியுது பாத்தீங்களா அப்படின்னு வேணா காமிச்சுக்கலாம். ஓ, காது தெரிய வெளியே வந்துருச்சா? பொம்மையா எடுத்துட்டீங்களாடா பாவத்தை.
இதுக்கு பேர் தான் நடமாடும் பொம்மை கடை. என்ன பேண்டது இல்ல இந்த பேண்ட் ஒண்ணு போட்டிருக்கீங்கல்ல, அந்த பேண்ட்ல முன்னாடி ரெண்டு பாக்கெட்டு பின்னாடி ரெண்டு பாக்கெட் எல்லாம் கொடுத்துருப்பான்ல, அதுலலாம் அந்த காசியும் காயினையும் போட்டு வைக்க முடியாதா? இல்ல அப்படி ஒரு பாக்கெட் இருக்குன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாதா? Poor boy, poor boy. வாழை பழத்தை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. தொழிய சீவிட்டு வாழைப்பழ தோலை வச்சே ஷூவா? அடடா, உங்களுடைய அமானுஷ்யமான அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேடா. இந்த ஷூவை மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம வெளியே போனோம்னு வைங்களேன், அந்த ஊர்ல இருக்கிற மொத்த மாடும் நம்ம காலை தான் மேயும். என்ன கவர்லாம், என்ன கவர் எடுத்து தச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன படம் போறாங்க அயன் வரைய? வாழைப்பழ தோலை வச்சு ஷூவு, இப்ப சிப்ஸ் கவரை வச்சு ட்ரெஸ்ஸா? சரிடா, இந்த சிப்ஸ் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நான் உட்கார போறேன், டர்ன்னு சிப்ஸ் பாக்கெட் கிழிஞ்சு போச்சு, என்ன பண்றது? கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு. இல்ல ஒருவேளை நான் போற இடத்துல இந்த குட்டி குட்டி பசங்களா இருந்துகிட்டு அங்கிள் எனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல கவரை கிழிச்சிட்டு போயிட்டான்னு வையன், ஏன் மானவரையா மானவரியா போகுமே, அதுக்கு யாரா பொறுப்பு? ஆக மொத்தத்துல இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத, யாருமே ட்ரை கூட பண்ண முடியாத குப்பையெல்லாம் ஹாக்குன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்க பாத்தியா? அதனாலதான் நான் ஊரே சேர்ந்து ஒன்ன ஓட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பழகிருச்சுரா. வெஸ்டர்ன் டாலட் கவர் எடுத்து சொட்டிங்களா? அது என்ன ஹேங்கரா? இதுல மேல கம்ஃபர்டபுள் வேற. இல்ல நான் கேக்குறேன், மனசாட்சி தொட்டு பதில் சொல்லு, அப்படி அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கவர் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? இதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மூடியை எடுத்து மண்டையில மாட்டிக்கிட்டு அதுல சாப்பாடு போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, இப்ப அதுலயே நாலு ஹேங்கரை மாட்டி விட்டு வெளியே போகும்போது ஷாப்பிங் கவர் எல்லாம் அதுல மாட்டிக்கோங்கன்னு சொல்றீங்க, என்னடா முடிவுல இருக்கீங்க? முழு பூண்டியும் தானே நீங்க உள்ள போட்டீங்க, போட்டு ஒரு அரை அரைச்சு வெளியே எடுத்தீங்க, உறிஞ்சி வந்துருச்சுன்றது கூட ஓகே, ஆனா அட்லீஸ்ட் அதுல ஒரு அஞ்சாறு பல்லாச்சு இருக்கு மேடா, எங்க மூணே மூணு தான் வந்திருக்கு? இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும் சொல்றா. சரி ஓகேடா, நான் உங்க ரூட்டுக்கே வரேன், அதுல மூணே மூணு பல்லு தான் இருந்துச்சுன்னே வச்சுப்போம், ஆனா அதுக்கு நடுவுல ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை கூட காணமேடா. எங்கடா அது ஓடி இருந்துச்சுக்க? ஆக மொத்தத்துல நேப்டால்கார உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறானா, இல்ல நீங்க அவனை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களான்னு தெரியல. உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒத்து போகக்கூடிய ஒரே விஷயம்னா அது இதுதான்டா. சொல்வாரும் மறுபடியும் திடீர்னு பயங்கர கிரௌடா இருந்துச்சுன்னா அந்த பேக் எடுத்து உட்கார்ந்து கையில கொடுப்போம் இல்லையா சார், இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுதலா? ஒரு பீஸாவை எப்படி ரொம்ப ஹைஜீனிக்கா, எப்படி வந்து ரொம்ப சுத்தமா செய்யறது அப்படிங்கறதான் காட்ட போறேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி. ஆஹா நீங்க ரெடியா? ஐ அம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். ஆஹ் அடிக்கிற கெட்டமே தெரியல. உருட்டு உருட்டு முடியெல்லாம் போட்டு உருட்டு வேர்வையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். ஐயோ சரி ஓகேம்மா, எப்படியோ அந்த மாவை ரொம்ப சுத்தபத்தமா ரெடி பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதுக்கு போக போட்டு நல்லா மீதி நக்கி
நல்லதா? அதாவது எடுத்து நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு. என்னன்னு பார்த்தா எருமாட்டுச்சாணி. நல்ல வேலை அதை மிதிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. இவங்க மிதிச்சு எடுத்து நக்கி பாக்குறாங்க, சரியான டேஸ்டா இருக்கும் போலயே. சரி ஓகே ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, ஒரே ஆர்வமா இருக்கு. அப்படி சேரலாம், அதுக்கு வண்டி ஃபாலோ பண்ணி வாங்க வாங்க. கீழ போட்டு துப்பு துப்பு. இல்லை இது நீங்கள் வந்து எதுக்கு இப்போ நாங்கள் சாப்பிடணுன்றதுக்காக பண்ணி காட்டுறீங்களா? இனிமேல் வாழ்க்கையில நாங்கள் பீஸாவே சாப்பிடக்கூடாது. ஓ தூய தமிழ், ஐயோ, அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காட்டுறீங்களான் தான் தெரியல. நல்லா டேஸ்டாக இருக்காமா? அடடா, நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கே எச்சி ஊறுதே. எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? அவ்வளோ டேஸ்டாக இருக்கலாம், அருமையாக இருக்கலாம். சரி ஓகேம்மா, நீ சட்டு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வாந்தி எடுக்கிற வேலையை பாரு, நான் போய் அடுத்த வீடியோ கண்டென்ட் எடுற வேலையை பாக்குறேன். இன்னைக்கு இந்த 5 மினிட்ஸ் கரப்படி குடும்பங்களை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதாங்க இந்த யூடியூப்காரர் நம்ம வீடியோ எடுத்து போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான், ஓகேவா? அண்ட் நீங்க வந்து புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான் சும்மாவே உட்காந்துருப்பான். ஆ மண்டியில் நறுக்குன்னு ஒரே ஒரு கொட்டை கொட்டிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் லன்ஸ் பாய் ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.